நாங்கள் 15 வயதிலேயே இந்த வயதிலே இந்திய பட்டம் ஏற்றது வாங்கினாங்களே. அப்பனா வெளிநாட்டில் இருக்கிறாக்களும் சரி உள்நாட்டில் இருக்கிறாக்களும் சரி இவ்வாறு எல்லா விதமான பட்டங்களையும் விற்கிற ஒரு கடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஊர் மூங்கில் நாங்கள் எடுக்கிறதில்ல, கடல் மூங்கில் தான். சின்ன சின்ன தீவுகளில் இருந்து மக்கள் வந்து இந்த மூங்கில வந்து கடலில் வந்து விடுவாங்களாம். அதை கடல்ல இருந்து வார இந்த மிதந்து வார மூங்கிலை கொண்டு வந்து கட்டப்படுது. இங்கே பாருங்க, இது வந்து 100 ரூபாயில இருந்து இந்த பட்டத்தின் விலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 6000. இது கொக்குப்பட்டம். இது இருக்குள்ள இருக்குள்ள காத்து போக ஒரு நல்ல சோம பாம்பு பட்டம். என்ன மாதிரி இருக்குது இந்த பேப்பரில்? இங்கே வடமலாஜில் ஒரு இடம் இல்லை. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது பட்டங்கள் விற்கிற ஒரு கடை. அதாவது வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து பட்டம் கட்டுறதுக்கு வந்து எப்பயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற பிரதேசம் வந்து பெருத்துறை காணப்படுது. பெருத்துறையில் வந்து என்னென்ன மாதிரி பட்டங்கள் கட்டி விற்கிறாங்க, என்னென்ன விலைக்கு வந்து விற்கிறாங்க, உதாரணமாக சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கிறாக்களும் சரி உள்நாட்டில் இருக்கிறாக்களும் சரி பட்டம் ஒரு ஏற்ற ஆசை இருந்தால் இந்த இடத்துக்கு தான் வந்து பட்டம் கட்டுறாக்களை வந்து அணுகி அந்த பட்டங்களை வந்து கட்டிக்கொள்வார்கள், பட்டங்களை வந்து வாங்கிக் கொள்வார்கள். அவ்வாறு எல்லா விதமான பட்டங்களையும் விற்கிற ஒரு கடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய பட்டங்கள் இருக்குது, என்னென்ன விலையில் விற்குது, என்னென்ன வித்தியாசமான பட்டங்கள் இருக்குன்ற வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைத்தான சேனலுக்கு நீங்கள் வரீங்கண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ விதம் விதமான பட்டங்கள் இருக்குன்ற வந்து பாருங்கள். ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு ஷேப்லையும் நிறைய பட்டங்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேலையும் பார்க்கலாம், ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து நிறைய பட்டங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே ஒரு சைஸ், ஒரு விலைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் கேட்டு அறிய போகிறோம். இந்த ஒரு கடை வந்து பருத்தித்துறை டவுனுக்கு அருகாமையில் அந்த கடல் சைட் நாங்கள் நேராக வரும்போது இந்த கடையை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது தனியாக வந்து பட்டங்கள் கட்டி விற்கிற ஒரு கடையாக தான் வந்து காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் நிறைய வந்து கட்டப்பட்டு தொங்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. ஒவ்வொரு பட்டம் வந்து ஒவ்வொரு விதம் அதில் பாருங்க, கொக்கு பட்டம் இருக்குது, அந்த கொக்கு மாதிரியே அந்த ஷேப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து நல்ல ஒரு டிசைன் வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பட்டங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய பாருங்க, ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கலரில் நிறைய பட்டம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வந்து விண் கட்டுற அந்த பிரதேசம், இவ்வாறு அதை செட் பண்ணியிருக்கிறாங்களோ தக்கையெல்லாம் வச்சுன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்காலையும் பாருங்கள், பெரிய பெரிய பட்டம் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இதில் இந்த காற்று சீசன் வந்து அவ்வளவு வந்து நிறைய பேர் வந்து பட்டம் கட்டி ஏற்றுறதுல வந்து நிறைய பேர் வந்து ஆசையாக வந்து இந்த பட்டங்களை வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க. பாருங்க இந்த பட்டத்தின் சைஸ் எந்த பெருசா இருக்குன்னு. ஆனா எத்தனை அடி வரும்? 7 அடி கிட்ட வரும். பாருங்க இந்த பெரிய பட்டத்தின் சைஸ் அண்டு ஒரு சைஸ் ஒரு இலைகளுக்கு வந்து விட்டுவிடுவாங்க. அதே மாதிரி நிறைய விதம் விதமான பட்டங்கள் வந்து வந்து கட்டி விடுவாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பட்டத்துக்கு வந்து அந்த நூல் கட்டுற அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பட்டமும் இந்த கடையில் வச்சு அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரிய நிறைய விஷயங்களை வந்து கேட்டு அறிய போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பட்டத்தின் பேர் என்ன? இது வந்து படலம். படலம். இது எட்டு முளை பட்டம் என்ன சொல்கிறது? இது எட்டு முளம்னு பட்டத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி முளை கணக்கு சொல்லுவாங்க. ஆ அப்படியா, ஓகே ஓகே. எட்டு மூளை பட்டம்னு சொல்கிறது அது வேறு, அது வட்டா கொஞ்சம் தனித்தனியாக கட்டிட்டு கோக்குறாது. ஆ ஓகே ஓகே. இது வந்து இதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? இது படலப்பட்டம். படலப்பட்டம், ஓகே. இது வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? இது மூங்கில் சீவத்தான் லேட் ஆகும். சீவினா ஓகே, ஒரு அரைமத்தியத்தில் கட்டி முடிச்சிடலாம். அரைமத்தியத்தில் கட்டலாம். ஆமாம். இது நார்மலாக வந்து இப்படி ஒரு சைஸ் பட்டம் என்னென்ன விலைக்கு என்ன மாதிரி போகுது?
இது வந்து 12 மூங்கில் கட்டுற வட்டம். ஓ, இது எப்படியும் ஒரு 2500 கிட்ட வரும். பட்டம் கட்டி இப்போ ஒளித்தி அடிச்சு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் செட் பண்ணி கொடுக்க. இப்போ ஒவ்வொரு பட்டமும் இருக்கு தானே, இதில் ஒரு இதுண்ட ஒரு பெரிய சைஸ் பட்டம் தான் இந்த பட்டம் என்ன? ஆமாம். இது எத்தனை அடி, இது என்ன மாதிரி விலையல் போகுது? இது 7 அடினா இது 14000 ரூபா கிட்ட வரும். 14000 ரூபா. இப்போ உங்களுக்கு கூட அந்த கூட செலவு வந்து இந்த மூங்கிலுக்கு தான் போகுது என்ன? மூங்கில்னா இந்த முறை செலவு கூட. இந்த முறை மூங்கில் எங்கே இங்கே இந்த எடுக்கிற நீங்கள்? நாங்கள் தோல் மூங்கில் எடுக்கிறேன். ஓ, ஊர் மூங்கில் நாங்கள் எடுக்கிறேன். கடல் மூங்கில் தான், கல் மூங்கில் வந்து கடலில் மிதந்து உண்டு. ஓ, அந்த மூங்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். கல் மூங்கில் கடலில் மிதந்து வருமா? கடலில் அடிச்சுக்கு வரணும் காற்றுக்கு. அது தேடி பிடிக்கணுமே அந்த எங்கெங்கே? ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதத்துக்கு மூங்கில் வந்து ஒதுங்கும். எங்கே இருந்தது இந்த மூங்கில் வந்து ஒதுங்கும்? இது இந்த சின்ன சின்ன தீவுகளில் இருந்து கடலில் கட்டி போட்டு ஒரு சீசனுக்கு அவுட்டு விடுவாங்கன்னு சொல்கிறவங்க. எங்கே இருந்து மருது என்ன மாதிரியண்டு தெரியல? அது தெரியல. சின்ன சின்ன தீவு நாடுகள் இருக்குது தானே? ஓமோ, அங்கேருந்து அவங்க சின்ன சின்ன ஃபூடாத மாதிரி கட்டி போட்டு ஒரு சீசனுக்கு கட்டி விட்டுருவாங்களாம். அதை வேறு தேவைக்கு யூஸ் பண்ண மாதிரி. அது வித்தியாசமான ஒரு வியப்பான விஷயம் என்னென்னா, சொல்கிறத பார்த்தா அந்த சின்ன சின்ன தீவுகளில் இருந்து மக்கள் வந்து இந்த மூங்கில் வந்து கடலில் வந்து விடுவாங்களாம். அது என்ன காரணம் எதுக்குன்னு சொல்ல தெரியல. அப்படி கிடைக்கப்பட்ட இந்த கடலில் மிதந்து வர இந்த மூங்கில கொண்டு தான் வந்து இந்த பட்டம் வந்து கட்டுறாங்க. அதனால தான் கொஞ்சம் நல்ல மாதிரி தாக்கு பிடிக்கிற மாதிரி தாக்கு பிடிக்கிறது. அந்த மூங்கில் வந்து கொஞ்சம் வைரம் கூட. வைரம் கூட உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா அந்த மூங்கில் இந்த வைரம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இப்போ வேறு இடங்களில் கட்டுற பட்டத்துக்கும் இங்கே இருக்கிற பட்டத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? அது ஒரு முக்கியமான விஷயம். முன்னே தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த கடலில் இருந்து வார அந்த மிதந்து வார மூங்கில் கொண்டு தான் வந்து கட்டப்படுது. எங்களோட மற்ற ஊர் மூங்கில் வந்து தோல் மூங்கில், அதில் வந்து கொக்கு பிராந்துகள் அந்த வளைகிற பட்டங்களை கட்டலாம் சுகமாக. இந்த வளைஞ்சு கொடுக்குற பட்டத்துக்கு அந்த மூங்கில் சுகம். ஓ, இதுகள் லேசெலாம் வளைக்கல. அது வைரம் கூட போஸ்ட்மார்டம் உயரங்கள் அந்த உயரத்துக்கு கட்டுற பட்டம் எல்லாம் இந்த மூங்கில் கொண்டு தான் பயன்படுத்தி செய்யப்படுது. இது மட்டும் வண்டியில் கலப்பாங்க. கலப்பாங்க? ஓ, இந்த மூங்கில் முழுக்கலும் எடுக்க மாட்டாங்க, கலப்பாங்க. எடுக்க மாட்டாங்க. இதில் பாருங்க, இதுலேயும் ஒரு பட்டம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பட்டம். இதுவும் அதே பட்டம் தான். என்ன பேர் சொன்னீங்கன்னா? இது படலம். படலம். இந்த படலம் பட்டம் பாருங்க, இதில் விண் எல்லாம் வந்து கூட்டி அதுக்கேற்ற மாதிரி தக்கையல் எல்லாம் வந்து இறுக்கி செஞ்சுருக்கிறாங்க. மிக அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கலரில் வந்து அந்த பேப்பர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த வெள்ளை, கருப்பு, சிவப்பு எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்க்கவே ஒரு அட்ராக்டாக இருக்குது. நீங்கள நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாமே என்ன இருக்கேன்னு வாங்க. போகிற பட்டம் என்னென்னா? இந்த பட்டம் அந்த அண்ணன் கொண்டு போகிற பட்டத்து பேர் இது வட்டாக்கொடி. வட்டாக்கொடி பாருங்க. இந்த பட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பட்டம். வட்டக்கொடி என்று இந்த பட்டத்தில் பேர் சொல்லுவாங்க. விண் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்படி நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பட்ட சீசன் வந்து அவ்வளோ ஒரு முக்கியம் நடக்கிறபடியாக. வட்டாக்கொடி 2500 கிட்ட வருது. இதுதான் அந்த மூங்கில். நாங்கள் இப்போ கதைச்ச மூங்கில், அதாவது கடலில் மிதந்து வர மூங்கில். ஆமாம், இந்த மூங்கில பாருங்க. இந்த கடலில் மிதந்து வரைக்கும் அந்த ஒரு மூங்கில தான் எடுத்து இந்த பட்டம் கட்டி சிப்பி எல்லாம் ஒட்டிக்கிற கதை காட்டிங்க. இதில் பாருங்க, சிப்பி எல்லாம் இருக்கு. சிப்பி தானோ அது இல்லாடி மாட்டி மாட்டி மட்டி ஏன்னா இதில் பாருங்க மட்டி எல்லாம் இதில் வந்திருக்குது. அப்போ இது கடலேருந்து அந்த முக்கியமாக வந்து இதை எடுத்து கட்டினோம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால் இங்கால என்னென்ன பட்டம் இருக்குன்ற அண்ணா கூட கெடுக்கலாம். ஆனால் இது என்ன பட்டம் வேணா? வட்டாக்கொடி படலம் வீடு. வித்தியாசமா வேற என்ன பட்டம் பார்க்கலாம்? கொக்கு பராந்து. அதை போய் பார்ப்போம் வாங்கண்ணா. அதை வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கலரில், ஒவ்வொரு வெரைட்டியில். இப்போ இது என்ன பட்டம் அண்ணா? இந்த பட்டம் இது மணிக்கூட்டு பட்டம். மணிக்கூட்டு பட்டம் இதைத்தான் நாங்கள் வந்து 8 முளை பட்டம்னு சொல்கிறாங்க தெரியல. இது வந்து பாருங்க மணிக்கூட்டு பட்டம். இப்போ கட்டப்பட்டு முடிவடைகிற நிலைமையில் 90% முடிவடைந்த நிலைமையில் இருக்குது இந்த பட்டம். இதுக்கும் வந்து விண் போட்டி கொள்ளலாம். ஆமாம், போட்டி இதுக்கும் போட்டி கொள்ளலாம். அதே மாதிரி கொக்கு பட்டத்தை பார்ப்போம். இங்கே இருக்குது அண்ணா. இது என்ன மாதிரி இது இந்த விஷயங்கள் இந்த பட்டம் கட்டுறீங்க? இது பயங்கர வித்தியாசமாக எல்லாம் கட்டி இந்த கோடெல்லாம் போட்டு வித்தியாசம். கொக்கு கோடி பார்க்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க ஒரு கொக்கு மாதிரியே அதுண்ட ஷேப்புக்கு வந்து செஞ்சுக்கிறாங்க. இது என்ன மாதிரி செய்கிற இது சம்மந்தமான விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுமா? பின்னால் இந்த வேர்க்கை பாருங்கள். இந்த வேர்க்கில் பார்த்தா தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈக்கு வச்சு அந்த ஷேப்புக்கு எடுக்கிறதுக்கு இது வந்து இந்த பட்டம் வந்து தோல் மூங்கில் கட்டுறது. தோல் மூங்கில் கட்டினா மட்டும்தான் தோல் மூங்கில் மட்டும்தான் இப்படி வளைஞ்செல்லாம் கொடுக்கும். ஆ, தோல் மூங்கில். ஓகே, இந்த வளைவுக்கு தோல் மூங்கில்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, தோல் மூங்கில் வளைக்கணும். அது தோல் மூங்கில் வளைக்கிறது வந்து ரெண்டு பக்கம் சமாந்திரமாக இருக்கும். சமாந்திரமாக ஒரு பக்கம் கூடி குறைஞ்சாலும் பட்டம் ஒரு பக்கம் சில இடங்களாக கட்டி இருக்கிறதுக்கு
இதுக்கு நாங்க அப்படியே வால் கட்டணும் என்ன இது வால் கட்டல இந்த குஞ்சன் தான் இதுக்கு வால் ஒண்ணுமே இல்ல நார்மலாவே இப்படியே இருக்கும் ஆ இதுல ஈக்கு என்ன அந்த ஷேப் காண்டிக்கு வைக்கிறதோ இந்த ஈக்கு சமாந்தரத்துக்காக ரெண்டு பக்கம் ஒரே அளவுல கட்டிறது ஒரே அளவுல இந்த செட்ட வந்து எல்லாம் வந்து சரி சமமா இருந்தா தான் பட்டம் நீட்டா நிக்கும் ஆ இந்த பாருங்க அந்த செட்ட வந்து இது தான் சொல்றீங்க இந்த இதான் செட்ட ஆ ஓகே இந்த செட்ட வந்து சமாந்தரமா ரெண்டு பக்கம் இருக்கணும் இருந்தா தான் நீட்டா அலுமினி இதுல பாருங்க இந்த ஒவ்வொரு ஈக்கும் வந்து வைக்கப்பட்டிருக்க வந்து செட்டை இந்த ரெண்டும் சமாந்தரமா இருந்தா தான் அந்த பறக்க முடியாது வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே தெரியுது இவ்வளவு வடியா இருக்கு நல்ல எல்லாமே வந்து கலர்ல அப்படியே கொக்கு மாதிரி வாயெல்லாம் வச்சு நல்ல நீட்டா செஞ்சிருக்கிறோம் உண்மையாவே பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கு அதே மாதிரி பின் எல்லாமே போட்டு அந்த இந்த வேலை வந்து முடிவடைஞ்சிருக்கு ஃபுல்லாவே அந்த ஃபினிஷிங்லேயே இருக்குது இது என்ன விலை என்ன விலை மாதிரி போகுதுண்ணா எது என்ன இந்த புகைப்படம் என்ன விலை இந்த புகைப்படம் 4500 ரூபா 4500 ரூபா ரெண்டு குளம் ஒவ்வொரு கலர்ல கலருக்கு கலருக்கு வித்தியாசப்பட்ட விலை மாறப்பட்ட கலர் இல்லை இது முளக்கணக்கு கொக்கு பெற அந்த எல்லாம் முளக்கணக்குல தான் விளையாது இன்னும் சில ஒரு ஆளுடல உயரத்துக்கு எல்லாம் கட்டலாமா ஓ கட்டலாம் இப்போ தச்சமயம் இல்லை கிடந்தது நிறைய இருந்தது அந்த ஷேப்ல எல்லாம் முடிவு போடுது பொங்கல் கட்டிட்டு தானே பொங்கல் கிட்ட கிட்ட எல்லாம் முடிவு போயிடுது பெறாந்து பட்டம் என்ன பண்றது பார்ப்போம் இது கொக்கு தான் இது பெறாது அது கொக்கு இது பெறாம் என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் செட்டை தான் வித்தியாசம் வால் ஆ ஓகே ஓகே இதில் பாருங்க ரெண்டு பட்டம் இருக்கு இது வந்து கொக்கு பட்டம் இது வந்து பெறாந்து பட்டம் ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரின்றா இந்த செட்டு என்ற வித்தியாசத்தை பாருங்க இது வந்து கொக்கு படத்துக்கு வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது செட்டை பெறாந்துக்கு வந்து ரெண்டு குஞ்சம் மாதிரியும் இருக்கு வேணும் ரெண்டுக்குமே வந்து ஷேப் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இது ரெண்டுக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எங்களுக்கு இதோட கடையோடைய போயிடும் பட்டத்துக்குள்ள அது இங்கே வந்து பட்டம் எடுத்துட்டு போவாங்க வந்து அங்கே ஒன்று விற்பாங்க நாங்கள் அதோட மினக்கிறது இல்லை பட்டத்தோடையே அது வந்து பெரிய பெரிய பட்டங்கள் அந்த ஒரு பெரிய பெரிய பட்டம்ன்றதை விட வித்தியாசமான பட்டங்கள் தான் நாங்கள் அது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த பட்டம் கட்டுறதுக்கும் அந்த பட்டத்திருவிழா கட்டுற பட்டங்களுக்கு இல்லை வித்தியாசம் என்ன எல்லாம் நுணுக்கம் தான் அது வந்து வித்தியாசமாக யோசிப்பாங்க நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு இதாக கண்டுபிடிப்பாங்க நாங்கள் ஒரே படலம் பட்டாக்கொடி ராஜ்மஹால் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க சீசனுக்கு மட்டும்தான் செய்கிறேன் ஓ இது ஒரு செப்டம்பர்லேருந்து ஜனவரி 15 ஆனால் செப்டம்பரில் ஓப்பன் பண்ணி அது அந்த சீசன் மட்டும் அதை செய்வீங்க அந்த பட்டம் என்ன எடுத்துனா பட்டிக்கொடி சொல்லுங்க பார்ப்போம் என்ன மாதிரி இது பட்டிக்கொடி பட்டம் இது கீழே குஞ்சம்பரும் இந்த மொட்டையில் இது இது சின்ன சைஸ் இதை விட பெரிய பெரிய சைஸ்கள் இருக்குது இது முச்சை வந்து இந்த ஒரு இடத்துல ஈக்கில் இதில் இந்த மேல் நுனியில் கட்டினா சரி ஆனால் இது காற்று வேணும் நல்லா காற்று வேணும் காற்று வேணும் காற்று பிடிச்சா தான் மாடி அகர் நிற்கும் அதான் வித்தியாசமான சேஃபாக இருக்காதா கேட்டேன் வெளிநாடுகளுக்கு மக்கள் வந்து வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து வேணும் இங்கே உள்ள இங்கே இருக்கும் இறக்கி மேத்தி போட்டு போவாங்க கொண்டு ஓரளவுக்கு இல்லை சின்ன பட்டம் வாங்கி கொண்டு போய் அப்படியாது போன வருஷம் வந்து ஒரு ஆள் கொக்கு வணிகம் போனது அங்கே ஒன்றை ஏற்றுறது அங்கே ஒன்றே ஏற்றுறது ஏன்னா இங்கே அங்கே கட்டிலாம் வெளிநாட்டு இப்போ அந்த பயணிகள் சுற்றுலா பயணிகள் வேறு இதில் போய் வந்து சிலாக்கள் வாங்கி வந்து வந்து பாருங்க இந்த முறையே வந்து வந்து வேண்டி கொண்டு போனவங்க வாங்கிடுவோம் சீசன் முடியுது தானே அதுதானே இது வந்து பட்டங்களுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்காண்டி வைக்கப்பட்டுள்ள அந்த பெயிண்ட்டுகள் இதில் இருந்தால் அந்த வெள்ளை பேப்பரில் வந்து அந்த படத்து கொட்டுற அந்த வெள்ளை பேப்பரில் வந்து எங்களுக்கு தேவையான வர்ணங்களை வந்து அடித்து கொள்கிறாங்க பேரங்க இந்த மாதிரி அடித்து கொள்கிறாங்க ரெண்டு ஒரு வெள்ளி ஒரு ஒயிட் கலரில் வந்து இருக்கும் அதில் வந்து இந்த கலர்களை வந்து அடித்து கொள்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து முதல் ஒரு கடை வந்து பார்த்துட்டு வந்தாங்க இந்த பட்டங்கள் விற்கிற சம்மந்தமான கடைகள் இப்போ பார்த்தோம்னா ஒரு ஐயோரால் வந்து ஒரு கோயிலுக்கு கீழே நிழலில் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான கலர்களில் நிறைய பட்டங்கள் வச்சுருக்கார் அவர்கிட்ட இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டறிய போகிறோம்
முக்கியமா பார்த்தோம்னா முதல் பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் கலர்கள்லையும் அந்த டிசைன்களையும் வித்தியாசம் இருக்கு. வாங்க போய் கேட்டறிஞ்சு கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாதிரி நிறைய பட்டங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிறீங்க, அதுவும் வித்தியாசமான டிசைன்களில்? எங்களுக்கு ஒவ்வொரு பட்டங்களையும் பற்றி எங்களை சொல்லுங்க, என்னென்ன மாதிரி பட்டங்கள் வந்து? இதுக்கு என்ன பேர் இந்த பட்டத்துக்கு? இது இந்த புற நட்சத்திரம். நட்சத்திரம்? ஓ நட்சத்திரம். என்ன விலை இந்த பட்டம்? இது 400 ரூபா தொங்கி 600 ரூபா மட்டும் கிடையாது. 600 ரூபா. இதுக்கு நட்சத்திர பட்டமா இது? ஓ இதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுறது ஒட்டுறதுக்கு? வைண்டகம். வைண்டகம் யூஸ் பண்ணுறது. இது கலர் பேப்பரா? இது டிஷ்யூவா? இல்லை டிஷ்யூ இல்லை. அப்போ இந்த பொலித்தீன் மாதிரி ஒரு பேப்பர் வா. பொலித்தீன் மாதிரி ஒரு பேப்பர் அதான். இந்த பேப்பரில் இங்கே வடமராஜிலேயும் ஒரு இடமும் இல்லை. நாங்கள் தான் இப்போ 3 வருஷமாக ஓட்டுறோம். ஓட்டுறீங்கள? என்ன இப்போ என்ன மாதிரி இந்த முறை அந்த பட்ட வியாபாரங்கள் என்ன மாதிரி இப்போ? மழையால 4 நாள் விற்க. 4 நாள் விற்க இல்லை. இப்போ சீசன் என்ன மாதிரி இப்போ முடிய போதுன்றாங்களோ என்ன மாதிரி போகுது? இப்போ தெப்பொங்கல் அடுத்த நாளும் விற்கலாம். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பட்டம் வந்து? நான் இதோடய 6 வருஷம். 6 வருஷமாக தெரியுங்களா? எவ்வளோ வருஷம் இந்த பட்டம் கட்டுறீங்க? நாங்கள் 15 வயதுலேயே இந்த பட்டம் ஏற்ற வாங்கினாங்களே. ஆ இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 72. 72 வயசுன்னு பார்க்க போனாலும் ஒரு 57 வருஷம் 57 வருஷத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த பட்டம் கட்டுறதுல அனுபவம். இந்த பட்டம் இந்த ஏற்றுறது கொஞ்சம் வித்தியாசம் கஷ்டம்ன்றாங்களே, இந்த படத்தின் பேர்? இந்த பட்டம் தான் சூவம் ஏற்றுறது. அப்படி ஓ கட்டுறது கஷ்டமாகும்? இல்லை கட்டுறதும் சூவம் பட்டி பட்டம் பண்ணுறது. இது ஒரு முச்சியை காட்டி போட்டு ஏற்றினா ஏறும். உங்களாவே எப்படி ஏறி போகும்? மாறும். முச்சை வந்து சூவம். ஒவ்வொரு வேற பேர் சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கு. என்ன இந்த பட்டம் கிட்டத்தட்ட இந்த சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படம் என்ன சந்திரமி படத்தில் இப்படி ஒரு பட்டம் தான் வச்சு கொண்டு போவேன். அது அந்த மாதிரி அந்த கூட இந்த பட்டங்கள்லாம் யூஸ். இதுக்கு வந்து நோம்பலான காத்திருந்தாவே காணும். என்ன இது என்ன விலை இந்த மாதிரி பட்டங்கள் போகுது? 400 ரூபா 300 ரூபா 300 ரூபா. இது சின்ன பட்டம் 100 ரூபா. இது 100 ரூபா. ம் இங்கே பாருங்கள், இது வந்து 100 ரூபாலேருந்து இந்த பட்டத்தின் விலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபா இந்த பட்டம். அதே மாதிரி எல்லாமே 100 ரூபா. என்ன இது 5000? இது 5000. இது கொஞ்சம் கட்டுறது கஷ்டம். என்ன இது கஷ்டம்? அதான் இந்த விலை. அதான் அந்த விலை என்ன? அது 6000. இது கொக்குப்பட்டம். இது வந்து பிறந்து ஓ பிராந்து. இது வந்து பிராந்து, இது வந்து கொக்குப்பட்டம். இதை பாருங்கள், இது வந்து கொக்குப்பட்டம். அந்த ரெண்டுக்கும் வந்து கீழே குஞ்சத்தில் வச்சு தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். கீழே இது பிறந்த குஞ்சமாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து பிராந்து பட்டம் நெல்லாக இருக்குது பார்க்கவே. இதுவும் வந்து கொக்குப்பட்டம். என்ன ம் இது என்ன பட்டம்? இது மாறாது. மாறாது? மாறாது. 3000. இது என்ன வித்தியாசம் அந்த இது இந்த இதுக்கும் அந்த கொக்குப்பட்டங்கள் இந்த கிட்டத்தட்ட எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே இதுக்குள்ளே காத்து போக ஓ ஒரு நல்ல சுவமாக சுவமாக இருக்கும். இது வாராத்துன்னு? வாராத்து. வாராத்து பட்டம் பாருங்க வித்தியாசமாக. இது என்ன விலை போகுது? புது 2000. இது 2000. 2, 3, 5, 6. 2000, 3000, 4000, 5000 வந்து எல்லா ப்ரைஸுக்கும் இருக்குது. எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது பட்டம். உங்களை தொடர்பு கொள்ளணுமெண்டா என்ன மாதிரி தொடர்பு கொள்ளலாம்? இங்கே பட்டம் உங்கள்கிட்ட வாங்கலாம்டா. இந்த உடுப்பட்டி தான் பெறணுமா? இதுதான் பெறும். இது வந்து உடுப்பட்டியில் சந்தியில் இருந்து ஒரு 100 ஏர். என்ன ரோட் பேர்? இது வதரி ரோட். வதரியா? ஓகே. உதாரணமாக உடுப்பட்டி சந்தியிலேருந்து வதரி ரோட்டால் வரைக்கும் ஒரு குட்டி வைரோவில் கீழே வந்து ஐயா வந்து பட்டம் விற்று கொண்டிருக்கிறார். இது நகர பட்டம் என்ற மீன் பட்டம். மீன் மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்க. இதை வந்து மீன் பட்டம் வந்து பட்டம். கிட்டத்தட்ட ஒரு 57 வருஷத்துக்கு மேலே இந்த பட்டம் கட்டுறதுல வந்து ஐயாக்கு எக்ஸ்பர்ட். பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரவ கோயில், இல்லை ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைந்த ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு அருகாமையில் வந்து இந்த பட்டங்கள் வந்து இது ஒன்று வேறு சகல விதமான பட்டங்களும் இல்லை விலையும் வந்து நல்ல குறைஞ்ச விலையில் தான் கூடுதலாக விற்கிற. பாருங்க இந்த பட்டம் வந்து 100 ரூபா விலையில இருந்தே பட்டத்தில் விலை வந்து ஆரம்பமாகுது. 100 ரூபாலேருந்து 4000, 3000 அந்த மாதிரி எல்லா விலைகளுக்கும் 5000 மாதிரி எல்லா விலைகளுக்குமே வந்து பட்டங்களை வந்து நாங்கள் நேற்று 7000 வித்து நாங்கள் 2 பட்டம். இதை விட பேர் 7000 வித்து எல்லா வகையான பட்டங்களும் வந்து இந்த கடையில் வந்து விற்று கொண்டிருக்கார் ஐயா. உண்மையாமே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. விலையும் வந்து நல்ல குறைஞ்ச விலையில் நல்ல இயற்கையான ஒரு இடத்துல வந்து இந்த பட்டங்களை வந்து வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கார். அது மாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்களை வந்து விற்று கொண்டிருக்கார். தருங்க 50 பட்டம் விற்று 60 பட்டம் விற்றுட்டோம். மலையாள விக்கிறேன்.
நிறைய பட்டங்கள் நிறைய வித்தியாசமான பட்டங்கள் அதுவும் ஐயாவோட சேர்ந்து ஐயாண்ட கைவண்ணத்தில் வந்து நல்ல நல்ல பட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்.